கூகுள் மேப்ஸ் விளையாட்டு காட்டிகிட்டு இருக்கு. டே, நீங்கள் எதுக்காக கொல்லி ஹில்ஸ் வரணும்? இதுதான் சீக்குபாறை வியூ பாயிண்ட். இது வந்து செம்மேட்லேருந்து சீக்குபாறை அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இதுதான் வியூ பாயிண்ட். செம்மையாக இருக்குங்க. இதுதான் சீக்குபாறை வியூ பாயிண்ட். அப்படியே கிளம்புவாங்க. செம்ம வியூவாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டுக்கு இந்த 5 நிமிஷத்துக்கு தாங்க 20 ரூபா வாங்குறாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. பரவாயில்ல, கிளம்புவோமா? வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சுங்க. 20 ரூபா தான் ஒர்த்தாக இருந்துச்சு. நம்ம வந்த ரூட்டும் நல்லா இருந்தது, பார்க்குறக்கு வியூவும் நல்லா இருந்துச்சுங்க. குறை சொல்கிற மாதிரி இல்லை. வந்த வழி வேறு மறந்துருச்சுங்க. ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப இதாக இருக்குது, நல்லாவே இல்லை. இதிலெலாம் ஓவர்டேக் எடுத்தோன்னா விழுக வேண்டியது தான். சர்க்கிட் ரூட்டு தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்ம போகிற டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை, அந்த ட்ராவலும் அந்த ரூட்டும் என்ஜாய் பண்ணுறது தாங்க இருக்குது. அந்த விதத்தில் நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. கிளைமேட் பாருங்க, பர்ஃபெக்ட் கிளைமேட். அப்படியே பனி இறங்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 கிட்ட ஆக போகுதுங்க. ஐ மீன் சாரி, 11 கிட்ட ஆக போகுது. ஆனால் கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குங்க. டே, எப்படி வந்தான் பார்த்தீங்களா? டே, குடிங்க, மூஞ்சியை பார்த்து அப்படி ஃபுல் சரக்கில் இருக்கிறோம். கூகுள் மேப்ஸ் விளையாட்டு காட்டிகிட்ருக்கு. செம்மேட்டிலேருந்து தாங்க வந்தோம். மேப் போட்டு இப்போ திரும்பி செம்மேட்டுக்கு போக சொன்னால் 226 கிலோமீட்டர் போங்க அப்படிங்குதுங்க. என்னங்க விளையாட்டு பண்ணிகிட்ருக்குது கூகுள் ஆத்தா? ஓ, வந்துட்டோங்க, செம்மேடே வந்துட்டோம். பாவம், செம்மேட்லேயே வந்துட்டு செம்மேட்டுக்கு போ அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கூகுள் சோளக்காடு 6 கிலோமீட்டர். இப்போ நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட் பேக் சைடு பார்த்திங்கன்னா போட் ஹவுஸ் இருக்குங்க. அது தாவரவியல் பூங்கா இருக்குது. இந்த ரைட் சைடில் என்னமோ இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதுதான் கொல்லி ஹில்ஸ். ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, 3 கேதரிங் இருக்குது, பப்ளிக் கேதரிங். என்னென்னா வியூ பாயிண்ட் இருக்குது, சீக்குபாறை வியூ பாயிண்ட். நம்ம இப்போ போயிட்டு வந்தோம், நல்லாயிருக்கு. போட் ஹவுஸு நம்ம போகலைங்க. நம்ம தனியாக போயிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது, வேடிக்கை தான் பார்த்துட்டு வரணும். அதுக்கு எதுக்கு போகணும் அப்படின்ட்டு போகாமட்டேன். இன்னொன்று தாவரவியல் பூங்காங்க, அது நமக்கு சின்ன வயசுலேருந்தே போக பிடிக்காது. அதனால் போய் சீக்குபாறையில் வியூவை மட்டும் பார்த்து நல்லா இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்காக கொல்லி ஹில்ஸ் வரணும்? ரூட் என்ஜாய் பண்ணலாம், ட்ராவல் நல்லாயிருக்கும், கிளைமேட் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த 3த்துக்காக வேணால் நீங்கள் வரலாங்க. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் குறிப்பாக அந்த 70 பெண்டு இருக்குது பாருங்களேன், எனக்கு அப்படியே டைம் லூப்பில் மாட்டின மாதிரியே இருந்துச்சுங்க. அது சில பெண்டெல்லாம் அப்படியே ரொம்ப ஐடென்டிக்கலாக இருந்தது. பெண்டு, பெண்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கல்லெல்லாம் வச்சுருப்பாங்களே, அது ரொம்ப ஐடென்டிக்கலாக இருந்துச்சு. அடுத்தடுத்து அதே மாதிரி இருந்துச்சா, என்னடா டைம் லூப் ஆகிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு, அந்த ரூட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வரணும். இது வரைக்கும் வந்ததே இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பார்ட்டை இழந்துட்டுருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். சோளக்காடு அப்படிங்கிற ஏரியா போகிற வழி வேற லெவலாக இருக்குங்க. ரூட்டு போலீஸ் எதுவும் நிப்பாட்டுறாங்க. நம்ம போங்க போங்க, வேகமாக போங்க, உங்களை எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஹேர்பின் பென் ஸ்டார்ட் ஆகி விட்டது. காஸ் நம்ம அஃபீஷியலி கொல்லிஹில்ஸ் விட்டு இறங்கிட்டோங்க. திண்டுக்கல் பூட்டுக்கு ஃபேமஸ், நாமக்கல் எதுக்குங்க ஃபேமஸ்ஸு? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். காஸ் நமக்கு நேராக தான் நாமக்கல் கோட்டை இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம இன்னைக்கு போக போகிறதில்ல. வெயில் பார்த்தீங்களா, மொட்டை வெயில். அந்த வெயிலில் போய் இந்த ஜாக்கெட்டு ஷூவெல்லாம் போட்டு போய் நின்றுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரன்னிங்கில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, தப்பிச்சுக்கலாம். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுட்டோம், வெயிலில் மாட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சதுங்க. அதனால் இன்றைக்கி வரப்போகிறதில்ல, அதுக்கு இன்னொரு நாள் வரலாங்க. அதெல்லாம் வந்து காரில் வர ட்ரிப்பு, அதெல்லாம் இன்னொரு நாள் வரலாம். அந்த காலத்திலேயே அந்த மலை மேலே
எப்படி கொண்டே கட்டியிருக்கிறாங்கன்னு நினச்சி பாருங்களேன். அப்பா அவ்வளோதான், நாமக்கல் கோட்டையும் தாண்டியாச்சு. ஐயோ நம்ம நேராக போகணுங்க, தெரியாமல் இப்படி வந்துட்டோம் மட்டும். ஸ்ட்ரைட்டாக போகணும். இந்த நாமக்கல் ஹைவே சரியான போருங்க. அப்பா காலையில் வரும்போது எந்துவாக இருந்தது, அதனால் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இப்போ திரும்பி போகிறனால அந்த எனர்ஜியெல்லாம் போயிடுச்சு இல்லையா, அதனால் என்னடா இது கடுப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 92 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 மணிக்கு போய் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அதை விட லேட் ஆயிருங்க. வெளியே வந்து சரியான காத்துங்க, நான் வைசரை ஓப்பன் பண்ணால் உசு 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 உசுன்னு அடிக்குது காற்று. திருப்பூர் மக்கள் அனைவருக்கும் வந்து நொய்யலாத்த தெரியாமல் இருக்காதுங்க, அதோட மெயின் சோர்ஸ் தான் இங்கே இருக்கு பாருங்க. எவ்வளோ பேர் குளிச்சுட்ருக்குறாங்க, துணி துவைச்சிட்ருக்குறாங்க, எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்களேன். இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குங்க, பெரிய ஒரு ரிவரு. ஆனால் என்ன பொல்யூட்டடு. இந்த ரூட்டில் போக சொல்லுது, நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போதா. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு 78 கிலோமீட்டருங்க. இப்போ இந்த மேப் போடுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. கம்பெனி இல்லாதனாலே சாப்பிட தோண மாட்டேங்குதுங்க. ரோடு பாருங்களேன், அனாமத்தாக இருக்குது. பின்னாடியும் வண்டியை காணும், முன்னாடியும் வண்டியை காணுங்க. கைஸ் ஆக்சுவலாக நம்ம இப்போ தான் காங்கேயுமே வரோங்க. நான் எப்பயோ கிராஸ் பண்ணிட்டோம், என்னடா காங்கேயரோட வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா காங்கேயுமே இப்போ தாங்க வரோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியனை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஆலில் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் சேஃப் அண்ட் பீஸ் அவுட்.